Hi friends, welcome back to our channel. So, in this Cook with Komali episode, Sandy Master Ashwin and Shivangi Senja and the mutton stew, number style veg stew, that is vegetables veg, or Kerala style vegetable stew da eppadi seiradungiradha namm inikku paakaporom. So, in the vegetable stew seiradhukku namakku thenga paal thevapadudhu. So, oru mulu thenga vandu na indha madri turuvi eduthirken. Ipo idha vandu oru mixie jar la maatittu namba first thickana thenga paal appra second konja thinnana thenga paal eduthukapporom. So திக்கான தேங்காய் பால் பண்றதுக்கு ஒரு தேங்காய்க்கு ஒரு 3/4 கப் அளவு மட்டுமே தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு அதில இருக்கிற பாலை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்க போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் தேங்காய் பால், நல்ல திக்கான தேங்காய் பால் தான் நமக்கு கிடைக்கும். ஒரு தேங்காய்க்கு ஒரு 3/4 டம்ளர், அது வந்து ஒரு 250 ml கப். சோ அதுல ஒரு 3/4 டம்ளர் தண்ணி போதுமானது. நம்மளோட திக் ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் ரெடி. இப்போ அதே தேங்காவை மறுபடியும் மிக்ஸி ஜார்ல நம்ம சேர்த்திட்டு இப்போ வந்து ஒரு full கப் அளவு தண்ணி நம்ம வந்து இது கூட சேர்த்துக்க போறோம், ஒரு 250 ml கப். So இப்போ இதுல வந்து நம்ம இத நல்லா அரைச்சு இதில இருந்து எடுக்கிற பால் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு திக்கா இருக்காது, நல்ல தண்ணி மாதிரி தின்னான ஒரு தேங்காய் பால், அதுதான் வந்து செகண்ட் தேங்காய் பால். அதையும் வந்து நம்ம எடுத்து ரெடி பண்ணி வெச்சுக்கலாம். சோ இப்போ இந்த ரெண்டு தேங்காய் பாலும் இந்த டிஷ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து குக்கர்ல நம்ம 2ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் கிட்டக்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். and இது கூட ஒரு 2 இன்ச் பீஸ் பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய் இது வந்து நல்லா தாளிச்சு விட்டுறலாம். இது கொஞ்சம் வந்து ஒரு 1 minute fry ஆன உடனே கொஞ்சமா கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் வந்து நம்ம கீரி சேர்த்துக்கலாம். ரொம்ப காரமா இருக்கணும்ங்கற அவசியம் கிடையாது இந்த டிஷ். அடுத்து காயெல்லாம் நான் இங்க கட் பண்ணி வச்சிருக்கேன். காலிஃப்ளவர், பீன்ஸ், பட்டாணி, கேரட், பொட்டேட்டோ. பொட்டேட்டோல 2 கேரட், கொஞ்சமா ஒரு 5-6 பீன்ஸ், கொஞ்சமா காலிஃப்ளவர், ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி, கூடவே வந்து ஒரு 2 இன்ச் பீஸ் இஞ்சி நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அண்ட் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வணக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் வேக வைக்க தான் போகிறோம். இப்போது ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவு மட்டுமே தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு இந்த காயெல்லாம் ஒரு 2 விசில் வர வரைக்கும் மட்டுமே நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். காய் வந்து சாப்பிடும்போது வாயில் நமக்கு கிடைக்கணும், அந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதுக்கப்புறமா இது வந்து மறுபடியும் தேங்காய் பால்லையும் வந்து கொதிக்கும். ஸோ அதனால் 2 விசில் மட்டுமே விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அண்ட் தண்ணி கூட அளவாக ஊற்றுங்க, காய் வேகிற அளவுக்கு மட்டுமே போதும். சப்போஸ் தண்ணி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தால் எடுத்து வச்சுட்டு மிச்ச காயை வந்து இந்த மாதிரி நான் ஒரு கடாயில் மாற்றிக்கிறேன், கிண்டுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ இதை மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் தேங்காய் பால் இருக்குது இல்லைங்களா, தின் தேங்காய் பால், அதை வந்து இது கூட சேர்த்திக்கிறோம். உப்பு பத்தலன்னு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு இப்போ இதை நல்லா வந்து நம்ம கொதிக்க விட போகிறோம். 2வது தேங்காய் பால் தண்ணி மாதிரி ஒரு தேங்காய் பால் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அதை வந்து நம்ம காயோட சேர்த்திட்டு இப்போ இதை நல்லா வந்து கொதிக்க விட போகிறோம். இது கம்ப்ளீட்டாக க்ரீமியாக மாறுற வரைக்கும் இது வந்து கொதிச்சுட்டே இருக்கணும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா காஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு க்ரீமியான ஒரு மிக்சர் மாதிரி வரும். அது வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம கொதிக்க விட. 2வது பாலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காய் வேக வைக்கிற தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னு எடுத்து வச்சுக்கோங்க. வேணும்னா நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம், மோஸ்ட்லி இதுவே போதுமானதாக தான் இருக்கும். ஸோ இது நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நம்ம மிளகு தூள் வந்து ஒரு டீஸ்பூன் கிட்டக்க சேர்த்துக்கலாம். அது நல்ல ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த டிஷ்ஷில். இப்போ இது மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட திக்கான தேங்காய் பால் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு கோகோனட் மில்க் அதை சேர்த்திட்டு இது ஜஸ்ட்டு ஒரு 2 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இமீடியட்டாக கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்கவே கூடாது, மிக்ஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இடியப்பத்து கூடையோ இல்லைனா ஆப்பம் கூடையோ நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்மளோட கேரளா ஸ்டைல் வெஜ் ஸ்டூ, வெஜிடபிள் ஸ்டூ டெஃபினெட்லி நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை.